தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள். திருவிவிலிய வரிகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ள அபிசாகு என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். 1 அரசர்கள் நூல் 1 அதிகாரம் 1 முதல் 4 மற்றும் 15 இறை வார்த்தை மற்றும் 2 அதிகாரம் 13 இறை வார்த்தையிலிருந்து 25 இறை வார்த்தை வரை உள்ள இறை வார்த்தைகள் அபிசாகு என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தெளிவாக விளக்குகின்றன. எபிரேயத்தில் அபி என்ற வார்த்தையின் பொருள் என் தந்தை என்பதாகும். சாகு என்ற வார்த்தை வழிதவறி போதல் என்பதை குறிக்கும். ஆக அபிசாகு என்ற பெயர் என் தந்தை வழிதவறி போனவர் என்ற பொருள்படுகின்றது. தாவீது அரசர் தம் ஆட்சியின் இறுதி காலத்தில் உடல்நலமின்றி இருப்பதையும் அதிகமான குளிரை தாங்கும் சக்தி அவரிடம் இல்லாமல் இருப்பதையும் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அந்த நேரத்திலே அவரது மார்பில் படுத்து அவரது குளிரை போக்குவதற்கும் சூடு உண்டாக்குவதற்கும் அவருக்கு பணிவிடை புரியவும் இஸ்ரேல் நாடெங்கும் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட இளம் வயது பேரழகிதான் அபிசாகு. தாவீது அரசர் அவரோடு பாலியல் உறவு கொள்ளவில்லை. அபிசாகுடன் உறவு கொள்ள இயலாத நிலையில் அரசர் இருந்தது அவருடைய ஆட்சி வலுவற்று போனதை குறிப்பதாக நூலாசிரியர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். ஏனெனில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வரும் விவிலிய பகுதிகளில் தாவீது அரசரின் 4ஆம் மனைவி அகீத்தின் மகன் அதோனியா தாவீது அரசருக்கு எதிராக தன்னை அரசராக அறிவிக்கின்றார். தாவீதின் முதன்மை மனைவியான பத்சபேவே தம் மகன் சாலமோனை அரசராக்குமாறு அரசரை வற்புறுத்தி கேட்கின்றார். இந்த உரையாடலின் போது அபிசாகும் தாவீது அரசருடன் இருக்கின்றார். தாவீது அரசர் இறந்த பின்னர் அதோனியா சாலமோனின் தாய் பத்சபா வழியாக அபிசாகை திருமணம் செய்து கொள்ள சாலமோன் அரசரிடம் அனுமதி கேட்கின்றார். சாலமோன் அரசரோ வெகுண்டெழுந்து தம் வீரர்களை அனுப்பி உடனடியாக அவரை கொலை செய்கின்றார். அபிசாகு தாவீது அரசரின் கதையில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக வரவில்லை. கதையில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வருகின்ற அவர் தாவீதின் இறுதிகால வரலாற்றை முன்னோக்கி கொண்டு செல்ல உதவும் ஓர் உதிரி பாத்திரமாக தோன்றுகின்றார். முதலில் ஆட்சி செய்ய முடியாது பலவீனமாயிருக்கும் தாவீதின் இயலாமையை காட்டவும் தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்ற இயலாது துடிக்கும் அதோனியாவின் இயலாமையை காட்டவும் அபிசாகு பயன்படுத்தப்படுகின்றார். அதோனியா அபிசாகை திருமணம் செய்ய அனுமதி கேட்டபோது சாலமோன் அரசர் இத்துணை கொடுமையாக ஏன் செயல்பட வேண்டும் என்னும் கேள்விக்கு விவிலிய அறிஞர்கள் வேறுபட்ட பதில்களை தருகின்றனர். அபிசாகு தாவீது அரசரின் அந்தப்புற பெண்களுள் ஒருவர். அதோனியாவுக்கு நாட்டை கைப்பற்றும் வலிமை இல்லாதிருப்பினும் தாவீதின் அந்தப்புற பெண்களில் ஒருவரையாவது தமதாக்குவதன் மூலம் அக்கால வழக்கப்படி ஆட்சி உரிமை கோர முயற்சி செய்கிறார் என்று விவிலிய அறிஞர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். எனவேதான் சாலமோன் அரசர் கடுமையாக நடந்து கொள்ளுகின்றார் என அவர்கள் விளக்குகின்றார்கள். அரசருடைய அந்தப்புற பெண்களை கவர்வது ஆண்களின் மேலாண்மையை நிலைநாட்டுவதும் அதற்காக பெண்களை பயன்படுத்திக் கொள்வதும் ஆகும் என்றொரு விளக்கமும் உண்டு. எனவே தம் தந்தையின் மறுமனைவியரை தமது வீட்டு பொறுப்பாக பெற்ற சாலமோன் அவர்கள் யாருக்கு உரியவர்கள் என்பதை தீர்மானிக்கும் உரிமை தனக்குண்டென்பதை நிலைநாட்டுகின்றார். எனவே அதோனியாவின் கோரிக்கையை நிராகரித்ததோடு அவரை கொன்று போடவும் செய்கின்றார். இங்கு ஒரு பெண்ணுடைய வாழ்வானது ஒரு ஆணுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பெண்ணுடைய வாழ்வானது அவளுக்காக
பண்படுத்தப்படவில்லை. இது இன்றும் அரங்கேறி கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது.